Hello friends, welcome to our channel. Learn and teach with Arun. In the video, we will talk about measures of central tendency. Measures of central tendency is a single value that identifies the central position of the data set. For a data set, the data set is a central position on the identity of the single value of the central tendency. Okay, so the measure is mean, median, mode. So, mean is the average of the data set. For a data set, the data set is the average of the number. Main அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இங்க d1 அப்படினு சொல்லி ஒரு டேட்டா செட் இருக்கு இல்லையா d1 அப்படிங்கிறது ஒரு நியூமெரிக் வெக்டர் ஓகேங்களா சோ அதுக்கு உண்டான एवरेज அப்படினா நமக்கு 18.1667 அப்படினு சொல்லி கிடைக்கும் அத என்ன மீனிங் அப்படினா அதுல இருக்க டேட்டா எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி 6 ஆல டிவைட் பண்ணிருக்கோம் இங்க 6 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி டேட்டா செட் d1 ஓகேங்களா அதே போல மீன் ஆஃப் d2 அப்படினா 99/7 வருது 99 அப்படிங்கிறது இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் சம் பண்ணீங்கனா நமக்கு கிடைக்கக்கூடிய சம் டிவைடட் பை 7 7 அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி d2 அப்படிங்கிற டேட்டா செட் ஓகேங்களா சோ நமக்கு மீன் ஆஃப் d2 அப்படினா 14.14286 அப்படின்னு சொல்லி கிடைக்குது சரிங்களா சோ ஆர் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த டி ஒன் டி டூ அப்படிங்கிறது நியூமரிக் வெக்டர்ஸ் ஓகேங்களா அதே போல மீன் ஆஃப் டி ஒன் அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க 18.1667 அதே போல மீன் ஆஃப் டி டூ அப்படின்னா 14.14286 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு இங்க மீன் அப்படிங்கிறது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் ஓகேங்களா இந்த பில்டின் ஃபங்க்ஷனுக்கு டி ஒன் அப்படிங்கிற நியூமரிக் வெக்டரை இன்புட்டாக கொடுத்துருக்கோம் அதே போல டி டூ அப்படிங்கிற நியூமரிக் வெக்டரை இன்புட்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ மீன் அப்படிங்கிறது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் ஒரு டேட்டா செட் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா செட்டுடைய மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மீன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது மீடியன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் மீடியன் அப்படின்னா மிடில் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த டேட்டா செட் ஒரு டேட்டா செட் இருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற மிடில் மோஸ்ட் எலிமெண்ட்டை தான் வந்து நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா செட்டுடைய மீடியன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த டேட்டா செட்டை இன்க்ரீஸிங் ஆர்டர் அதாவது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்டிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மிடில் மோஸ்ட் எலிமெண்ட் எது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ இந்த மீடியன் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு விதமாக நம்ம கால்குலேட் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்டில் வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி பண்ணலாம் அதே போல் ஒரு டேட்டா செட்டில் ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லியிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா டி டூ அப்படின்னு சொல்லி ஒரு நியூமரிக் வெக்டர் இருக்கு இல்லையா இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 7 இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது இதில் வந்து மிடில் மோஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ 12 அப்படிங்கிறது தான் வந்து மீடியன் அதுதான் மிடில் மோஸ்ட் எலிமெண்ட் இந்த டேட்டா செட்டுடைய மிடில் மோஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை எப்படி சொல்லியிருக்கோம் பாருங்கள் அதாவது n டிவைடட் பை 2 அதோடைய சீலிங் வேல்யூ இங்கே n அப்படிங்கிறது 7 டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு டிவைடட் பை அப்படின்னா நம்மளுக்கு 3.5 வரும் அதோடைய சீலிங் வேல்யூ அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அப்போ இந்த டி டூ அப்படிங்கிற டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த் எலிமெண்ட்டு தான் வந்து மீடியன் ஆஃப் த டேட்டா செட் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதுதான் நம்ம இப்படி சொல்லியிருப்போம் இங்கே மீடியன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆர் லாங்குவேஜில் மீடியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேங்களா மீடியன் ஆஃப் டி டூ அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் 12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா அதே போல் மீடியன் ஆஃப் டி ஒன் அப்படின்னா 17.5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா இங்கே டி ஒனில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 6 இருக்குது ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு டேட்டா செட் அப்படின்னா அதில் வந்து நம்ம எப்படி மீடியன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா ஸோ இங்கே முதல்ல டி ஒன் அப்படிங்கிற டேட்டா செட்டை இன்க்ரீஸிங் ஆர்டர் அதாவது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்டிங் பண்ணிக்கும் சரிங்களா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து என் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு டி ஒன் அப்படிங்கிறது அந்த டேட்டா செட்டு ஓகேங்களா என்னோடய வேல்யூ 6 சிக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னா 3 வரும் அதுக்கப்புறம் டி ஒன் ஆஃப் 3 அப்படின்னா 11 அப்படின்னு அர்த்தம் ப்ளஸ் டி ஒன் ஆஃப் என் பை 2 ப்ளஸ் 1 என் பை 2 ப்ளஸ் ஒன்னா 6 டிவைடட் பை 2 அப்படின்னா 3 த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து 4 டி ஒன் ஆஃப் 4th எலமெண்ட் வந்து இது ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாவது டிவைட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நமக்கு வந்து 11 ப்ளஸ் 24 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 35 அப்படின்னு சொல்லி வரும் 35 17.5 அப்படின்னு சொல்லி நமக்கு மீடியன் வேல்யூ கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா செட்டில் ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து நம்ம மீடியன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் ஓகேங்களா ஸோ இங்கே ஆர் லாங்குவேஜில் மீடியன் அப்படிங்கிறது பில்டின் ஃபங்க்ஷன் மீடியன் ஆஃப் டி ஒன் அப்படின்னா நமக்கு 17.5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது மோட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம் அந்த எலமெண்ட் வித் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இந்த டேட்டா செட் ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா செட்டில் எந்த வேல்யூடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த டி ஒன் அப்படிங்கிற டேட்டா செட்டில் 11 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு 11 உடைய ஃப்ரீக்வன்சி அப்படின்னா
டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 11 வந்து டூ டைம்ஸ் வந்திருக்கு, மற்ற எல்லா டேட்டா எலமெண்ட்ஸும் ஒன் டைம் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ 11 ஃப்ரீக்வன்சி அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 11 அப்படிங்கிற டேட்டா எலமெண்ட்டு தான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதனால் அந்த டேட்டா எலமெண்ட் வந்து அந்த டேட்டா செட்டோடைய மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அதே போல் டி டூ அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா செட் இருக்கு இல்லையா, 20 அப்படிங்கிற டேட்டா எலமெண்ட் வந்து டூ டைம்ஸ் வந்திருக்கு, மற்றதெல்லாம் வந்து சிங்கிள் டைம் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ 20 அப்படிங்கிற டேட்டா எலமெண்ட்டோடைய ஃப்ரீக்வன்சி வந்து 2, சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி உள்ள டேட்டா எலமெண்ட் அப்படின்னா இதுதான். மோட் ஆஃப் டி டூ அப்படின்னா நமக்கு 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், சரிங்களா? டி டூவில் மற்ற டேட்டா எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஒன் டைம் தான் வந்திருக்கு, ஓகேங்களா? ஆர் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா செட்டுடைய மோடை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? அதனால் ஒரு டேட்டா செட்டுடைய மோட் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேங்களா? இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே D1 D2 அப்படிங்கிறது ரெண்டு நியூமரிக் வெக்டர், முதல்ல அதை ரன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மீன் ஆஃப் D1 அப்படின்னா மீன் அப்படிங்கிறது பில்டின் ஃபங்க்ஷன், D1 அப்படிங்கிறது டேட்டா செட்டு, ஓகேங்களா? ஸோ நமக்கு 18.16667 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, ஓகேங்களா? அதே போல் மீன் ஆஃப் D2 அப்படின்னா நமக்கு 14.14286 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. மீடியன் ஆஃப் D1 அப்படின்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீடியன் ஆஃப் D1 அப்படின்னா 17.5 வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து D1 6 இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டா எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு ரெண்டு மிடில் மோஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும், ஓகேங்களா? மீடியன் ஆஃப் D2 அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். 12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே போல் D1 அப்படிங்கிற டேட்டா செட்டுடைய மோடு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள், 11 அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட்டா செட்டுடைய மோடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, ஓகேங்களா? D2 அப்படிங்கிற டேட்டா செட்டுடைய மோட் வேணும் அப்படின்னா நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். 20 அப்படிங்கிறது தான் அந்த டேட்டா செட்டுடைய மோட் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் ஒரு மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ப்ரிண்ட்டு இங்கே மீன் ஆஃப் D1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். 18.1667 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், D2 அப்படிங்கிற டேட்டா செட்டில் இன்னும் நிறைய டேட்டா எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா எலமெண்ட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். இந்த D2க்கு உண்டான மோட் வேல்யூ வந்து இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ முதல்ல நான் இதை மறுபடியும் ரன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது D2க்கு உண்டான மோட் வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், சரிங்களா? 12 அப்படின்னு சொல்லி வரணும், சரிங்களா? 12 அப்படிங்கிற டேட்டா எலமெண்ட்டு தான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி உள்ள டேட்டா எலமெண்ட்டு, அதுதான் வந்து நிறைய டைம்ஸ் வந்திருக்கு இந்த டேட்டா எலமெண்ட்டில், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். என்ன வந்திருக்கு பாருங்கள், 12 தான் வந்து D2க்குன்னான மோட் வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 4 டைம்ஸ் வந்து அந்த டேட்டா எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மீன் மீடியன் மோட் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான மெத்தட்ஸ், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.